பிரதியா, ஆ நீ செய்தி செய்வோம்ல, ஆ லாக்டவுன்ல அரசாங்கத்துக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அரசாங்கம் தான் நம்ம நடந்த மாதிரி தான். ஆமாம் ஆமாம். அது என்ன அப்படிங்கிறது நம்ம உள்ள பார்ப்போம். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவர்களுடைய உதவியாளர் ஒரு பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்து சில லட்சங்கள் ஆட்டையை போட்டார் அப்படிங்கிற செய்தி. அப்படியா? அல்ல, அதையொட்டி செய்தி உள்ளே இருக்கு. அது என்னங்கிறது நம்ம உள்ள என்ன படிக்கணும். அதுக்கப்புறம் காமராசர் அவர்களை அவர் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம், அதை எழுதுவதாக கூறிக்கொண்டு இப்போ அந்த பத்திரிகை நம்மள்கிட்ட எப்படி வாங்க போகுது அப்படிங்கிறத நம்ம வச்சு செய்ய போகிறோம் உள்ள. அப்புறம் நம்ம பாரதியார், பாரதியாரை பெருமைப்படுத்த விதமாக நினைச்சு அவர் போட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி எல்லாத்தையும் படுத்தி வச்சிருக்காங்க. ஆமாம். அதை என்ன வேதப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஞாயிற்றுக்கிழமையில பார்ட் டைம் ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க, அன்னைக்கு ஒரு நாள் அது இல்லாம தரப்பட்டு போகும். ஒட்டுமொத்தமா ஒரு லாக்டவுன், ஒரு நாள் போற லாக்டவுன்ங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு சின்ன சரி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆமா, அதெல்லாம் இல்லாம அது அரசாங்கத்துக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கு. ஆமா, ஒருத்தருக்கு மட்டும் நல்லது, அரசாங்கத்துக்கு மட்டும் அந்த ஒரு நாள் லாக்டவுன் அப்படிங்கிறது இந்த வகையில ஒரு 218 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆயிருக்கு. ஆமா, ஆச்சரியமா தான் இருக்கு. லாக்டவுன்ல கடை கிடையாது. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை கடை கிடையாது, சனிக்கிழமை ரெக்கார்டு. ஆமா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் போய் வருமுன் காப்பது நல்லதும்பாங்களே, அந்த மாதிரி இல்லை இதில் போட்டிருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி முதலாளி நமக்கு வேண்டிய அரிசி பருப்பு காய்கறி மீன் கறியெல்லாம் வாங்கி வைப்போமோ அதே மாதிரி மதுப்பிரியர்கள் அவர்களுக்கு தேவையானதே வாங்கி வைக்கிறாங்க. ஒரு நாளில் 218, எனக்கு ஒரு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இதில் 218 போட்டிருக்கு, இன்னொரு பத்திரிகையில் 219 போட்டிருக்கு. அது கூட குறைச்ச இருக்கும்பா, ரவுண்டாக போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. விட, அதுக்குள்ளே போகிறேன். இப்போ 218 நம்ம வச்சுப்போம், வச்சுப்போம். இப்போ 218, இப்போ ஒரு நாள் லாக்டவுன், இப்போ திரும்பவும் சிஎம் அவர்கள் வந்து மருத்துவர்களோட ஆலோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், ஒமைக்ரான் கேசஸ், அதனால இந்த பரவலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்க இன்னும் லாக்டவுன் வந்து வேறு எந்தெந்த முறைகளை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமா அல்லது இதே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பின்படி ஆமாம், வரும் வாரங்களில் சனி ஞாயிறு இரண்டு நாளும் லாக்டவுன் இருக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சு என்ன ரெண்டு தமிழ்நாட்டினுடைய நிதி நெருக்கடி இருக்கு, நிதி சுமை, நிதி சுமை இருக்கு. பிடிஆர் அவர்கள் சொன்னாங்க நிதி சுமை இருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அதை கருத்தில் கொண்டு எப்படியாவது தமிழ்நாட்டை இந்த நிதி நெருக்கடியிலிருந்து விடுபட வைக்கணும், தமிழ்நாட்டை இன்னும் மேல கொண்டு போகணும், மேல மேல கொண்டு போகணும். ஏழு நாள் லீவ் விட்டுருங்க, ஏழு நாள் லாக்டவுன் போடுங்க. இது நல்ல ஐடியாங்க. ஒரு நாள் 217, 7 × 218 எவ்வளோ வரும்? ஏழு நாளைக்கு தான் காசு எங்க தான் வரும்? 7 × 2 = 14, 1500 கோடி தான் வந்துருமேங்க. சரி, வேலைக்கு போனதான் காசு வரும். வேற இன்னொன்று பண்ணலாம், என்னது, வேலைக்கு போகலனாக கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்கும்ல, இந்த லாக்டவுன் கொடுத்துச்சுல அதே மாதிரி கொடுக்கட்டும், அவங்க திரும்பங்கன்னா இவங்க கொடுக்கட்டும், அப்படி கொடுத்து வாங்கல தானே சக்தியா இருக்கலாம், அப்படியே பண்ணலாம், அது நல்லா இருக்குமே. ஓகே, நல்ல ஐடியா இருக்கு. அப்படி எப்படியா நமக்கு டார்கெட் என்ன, 1500 கோடி காசு ரொட்டேஷன் ஆகணும். ரொட்டேஷன் இங்க இருந்து 2000 போகுதா? ஆமா, அங்க இருந்து 1000 வருதா? அப்படி வரது, அப்படி ரொட்டேஷன்ல இருக்கு முடியல. அதான் நீங்க, அதாவது தமிழ்நாட்டுல இது இவ்வளவுதான் பொருளாதாரம், இதெல்லாம் தப்பா எடுத்துக்கிறாங்க சத்யா. இவ்வளவுதான் பொருளாதாரம், அவ்வளவுதான், அவ்வளவுதான் பொருளாதாரம் சார். இதான் சுத்தரதான பொருளாதாரம். பாருங்க, பொருளாதாரங்கிற எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க சிம்பிளா டாஸ்மாக வச்சு முடிச்சுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. தமிழ்நாட்டினுடைய நிதிச்சுமையில இவ்வளவு கவனம் செலுத்துற இவங்களை மரியாதை இல்லாம செயல்படுத்திட்டாங்க. ஆமா, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி மதுப்பிரியர்கள் போடுது, அவங்களுக்கு தெரியும் சண்டை வந்துச்சு போராடுவாங்க. நீ எப்படி என்ன குடியாருன்னு சொல்ற, மதுப்பிரியர்கள் அழைங்க தமிழ்நாட்டுல. இப்ப இவங்க எல்லாம் வீட்டுல இருந்தாங்க, தமிழ்நாட்டு நிதிச்சுமை என்ன ஆகுது, என்ன ஆகுது, நிமித்தி நிற்கிறது. அதனால நீங்க குடிமகன்கள் அப்படிங்கறதான அர்த்தம் என்னங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். நாட்டின் மீது, இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்டவர்கள் தான் உண்மையான குடிமகன்கள். இந்த 218 குடிமகன்கள், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி நிமித்துவதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொறுப்பு உண்டு. பொருளாதாரத்தை தூக்கி நிமித்துறதுக்கு அவங்க கொஞ்சம் சத்த குழந்தான் ஆகும். அவன் கொல கொலன்னு கொஞ்சம் லைட்டா அப்படி தலை குளிஞ்சாதான் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் தலை நிமிரும். அப்படி வர அப்படிங்கிற பஞ்சோட முடிச்சுக்கலாம். சரி, அதாவது மனுஷன் வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எறும்பு மாதிரி எறும்பு மாதிரி உழைத்து கொண்டே இருக்க வேண்டும்.
அப்படிதான் இங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காப்ல, சில்வர் சீனிவாசன் ஒருத்தர் இருக்காப்ல. சில்வர் சீனிவாசன் வேற சம்திங் இன்ட்ரஸ்டிங் இருக்கா, டிஃப்ரெண்டாவும் இருக்கு. ஆமா, என்ன அப்படின்னா, இவர் வந்து தங்கம் பவுனு அவ்வளவு ஆசைப்படுற அதெல்லாம் கிடையாது, ஒன்லி சில்வர் மட்டும் திருடுவாப்ல. அதாவது ஆசை என்பது துன்பத்துக்கு காரணம், ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொன்னார்ல புத்தர், சொன்னார்ல புத்தர் ஒளி நடக்கக்கூடியது. ரொம்ப ஆசைப்படாத, அதான் இவர் நினைச்சிருந்தா தங்கம் அப்படி எப்படின்னு ஆட்டை முடியும், அதெல்லாம் இல்ல, ஒன்லி சில்வர் எங்களுக்கு, எனக்கு இது போதும் போதும்ன்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அந்த மாதிரி பொன் செஞ்சிருக்காப்ல. சில்வர் இருந்தால் போதும், சிறப்பாக வாழ முடியும், அப்படி இவருடைய டயலாக நம்ம மாத்திக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஐயாவுக்கு வந்து வயசு வந்து 87, பாருங்க 87 வயசுல நம்ம எல்லாம் இருப்போமே தெரியாது. ஆனா அரசாங்கமே 50க்கு மேலானா விஆர்எஸ் இதெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு 45 வந்துறாங்க இப்பல. ஆமா, விஆர்எஸ் அதாவது ரிட்டையர்மெண்ட் வயசு வேற. நம்மளே முன்னாடியே விஆர்எஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க. நாடு குட்டியா நம்மள என்னது விஆர்எஸ். ஆமா, அவரு கொடுத்து வந்திருக்காரு பாருங்க, தமிழ்நாட்டு முன்னேற்றம்னு சொல்லி வந்திருக்காரு. இவர் பாரு 87 வயசுலயே எப்படி அயனாத உழைத்து கொண்டிருக்காரு பாருங்க. யாருன்னு சொல்ல வேண்டிய முதல்ல அவரு, அதான் சில்வர் சீனிவாசன் சொன்னீங்களே, அது நூதன முறையில் திருடக்கூடியவர். நூதன முறையில், அது எப்படி நூதன முறையில், 87 வருஷம் திருடி 200வது முறையா வந்து சிறைக்கு செல்றாரா. 100வது முறை செல்லும் ஸ்டைல் பாண்டியை வாழ்த்த வயதில்லாமல் வணங்கி மகிழும் அண்ணன் விழுதுகள். டபுள் செஞ்சிருக்கா காத்திருக்கும் சிறைவாசல் பரிகார. என்னன்னா, பரிகார பூஜை செஞ்சு மாட்டிக்கிட்டாப்ல அன்னைக்கு, அன்னைக்கு மேட்ரு பிடிச்சுமே. ஆமா, 1.5 பவுன் மேட்ரு. அது இவரா இருக்க வாய்ப்பு இல்ல, சில்வர் சீனிவாசன். சில்வர் சீனிவாசன் அவர் பவுனு 1.5 பவுன் பங்கராஜ்னு ஏதாவது பேர் இருக்கலாம், பவுன் பங்கராஜ். என்னன்னா, இது மாதிரி ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து மாட்டிக்கிறார் தலைவர். என்ன சொல்றாங்க அப்படி தெரியுமில, இவர் திருட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பல தமிழகத்துல பல டிஜிபிக்கள் வந்து பல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. அவங்களே ரிட்டையர் ஆயிட்டாங்கப்பா, ரிட்டையர் ஆயிட்டாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவர் ரிட்டையர் ஆயிட்டாங்களா, இவர் ரிட்டையர் ஆகலாம். ஆமா, சீனிவாசன் மட்டும் திருட்டு தொழில இருந்து இன்னும் ஓய்வு பெறாமல் என்ன சொல்றப்பல, நீ வந்து ரிட்டையர் ஆகலாம், எனக்கு இனிமே என்ன முயற்சியும் உழைப்பும் யாரும் இருக்கு. கிரியேட்டிவிட்டியான ஒரு கிரியேட்டா விஷயம் இல்ல, ஏன் தெரியுமில, இவருக்கு இவரோட பலமா என்ன சொல்றாங்க தெரியுமில, இவரோட ஸ்ட்ரென்த் நுனிநாக்கில் சமஸ்கிருதம். அது ஒண்ணு போதும், அதெல்லாம் முதல்ல சொல்லணும், அதெல்லாம் முதல்ல சொல்லணும். நைஸ் பேச்சு, நீ அவ்வளவு போக தேவையில்லை, சமஸ்கிருதம் அவ்வளவு போதும். சமஸ்கிருதம் பேசுவாருன்னு சொன்னா ஒட்டு அடங்கி போகுது. அது ஒண்ணு முடிச்சியா, இப்ப நம்ம நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த சொன்னீங்களா, என்ன இது சமஸ்கிருதம், அது அது அப்படி கூப்பிடுவோம், யாராவது வருவாங்க சொல்லுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவோம், நாமளே அவரு என்ன ஆட்டை போட நினைக்கிறாரோ அந்த தொகையை நாமளே எடுத்து கொடுத்துருவோம். ஐயா எவ்வளோ தொகையை நீங்கள் ஆட்டை போட போறீங்க, 5000 ரூபாயா, ஐயா உங்கிற ஐயா இந்த நீங்களே திருட்டு போங்க அப்படின்னு சொல்லி கையில் வச்சிருவோம். ஐயா கொஞ்சம் வித்தியாசமா, யாருக்கிட்டையும் இல்லை, பாரதியார் மாதிரி போல் இருக்கு ஐயா, பாரதியார் மாதிரி அப்படியே மாதிரி போல் இருக்கு, அதனால நீ கொடுக்கறது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவரே வேணுங்கிறத எடுத்துக்கல. 200 ஐடியா யூஸ் பண்ணி பாருல, அவரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். கண்டிப்பா கிரியேட்டிவிட்டியான ஒரு சக்தி, அது வந்து நம்ம பாராட்டணும். 10 வீடியோ தான்றது நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம், 200 கண்டென்ட். ஆமா, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, 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 கர்ணா தான்டா வரும். பட் திஸ் சிச்சுவேஷனுக்கு கிருஷ்ணா தான் அடாப்டா இருக்கும். என்ன சிச்சுவேஷன் இது, இது இங்க உள்ள ஒரு கிருஷ்ணாவோட சிச்சுவேஷன். என்ன இது, நம்ம அண்ணன் அந்த பழைய தமிழகம் இது, இப்ப புதிய தமிழகம் இருக்கோம், அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் சொன்ன ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட், தமிழகத்துக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட். என்னாச்சு பூரா பாருங்க, அடுத்த எலெக்ஷன் அண்ணன் எப்படி சீட்டை எடுக்கிறான்னு நீங்க கவனிங்க. அதாவது நீட்டுக்காக நீங்க போராடுறது வந்து செத்தப்பா படிக்கிற மாதிரி. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பாருங்க, அப்படி கண்டிப்பா வஞ்சத்து வீழ்ந்தாயடா கிருஷ்ணா. வருதா வருதா, ஜெகன் ஆர்எஸ்எஸ்டா கிருஷ்ணா. அப்படியாங்க, ஆனா அநியாயத்துக்கு செஞ்சுட்டு கிடந்து இருக்கிறாப்ல, போய் நீட்டுக்கு ஆரவுத்து இருக்கிறாப்ல. எதிராக திமுக போராடுறதுங்கிறது செத்த பாம்பு இல்ல, அது அதான் செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி உசுரோல கிடையாது, அது கூட இல்ல, அது புதைச்ச பாம்பா திரும்ப எடுத்து போட்டு அடிக்கிறது மாதிரி. அதாவது இவங்கெல்லாம் எப்படி கட்சி தலைவர் அரசியல் தெரியல, இதெல்லாம் வந்து அரசியல் மாற்றங்க, இதெல்லாம் எப்ப வேணா எப்படி வேணா மாறுங்க. கொஞ்சம் அழுத்தம், இப்போ ஜல்லிக்கட்டு தான் உனக்கு தெரியுமா, ஜல்லிக்கட்டு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய ப்ரெஷர் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ மாற்ற முடியாதுலாம் அப்படிலாம் அவனுக்கு டக்குன்னு வார்த்தை விட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட திரும்ப காண்டு, நேற்று வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க, அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் உள்ள கட்சிகள் அந்த கட்சி தலைவர்கள் வரணும், தலைவர் சட்டமன்றத்தில் இல்லை, அதனால அவருக்கு போகல, அழைப்பு வரல. தலைவருடைய மன்றமே வேற, மன்றம் தலைவர்.
நானும் நல்லா தானே இருக்குது உச்ச மாதிரி எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்பி கொஞ்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா எல்லாருமே என்னதான் பாக்குறாங்க பாக்கலாம் எல்லாமே என்னதான் பாக்குறாங்க இப்ப என்ன மாதிரி நாலு பேர் டாக்டர் ஆகிட்டாங்க அப்புறம் என்ன யாரு பாப்பா பார்க்க மாட்டாங்களா அந்த படிநிலை எப்படி பொழப்பு நடத்துறது எனக்கு ஒரு கம்பவுண்டர் இருந்தா ஆகணும் எனக்கு ஒரு நர்ஸ் இருந்தாங்க மனநிலை இது அதேதான் இல்ல என்னன்னா பேரு புதிய தமிழ்னு வச்சிருக்காப்ல ஆனா காட்டு முராண்டி காலத்து கூட்டு போறாப்ல அது பழைய தமிழகம் பழைய தமிழகம் இல்ல காட்டு முராண்டி தமிழகம் தன்னம்பிக்கையை அது பெண்கள் பெண்களுக்கு வந்து சுயவுது குழுன்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுக்குறீங்க அரசுல இருந்து குடுக்கறாங்க ஆடவர்களும் வச்சிருக்கீங்க ரொம்ப கம்மி ஆடவர்களும் ஊருக்கு ஒண்ணு இருக்குதே பெருசு ஆடவர்னாக்கா வேற மாதிரி அதுதான் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காப்ல ஒரு பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காப்ல அது யூஸ் பண்ணாதான் நம்ம வந்து நிக்க முடியும் ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாப்ல யுத்தி சாராய பாக்கெட் மாலை அணிந்து கடத்தியவர் கைது அம்பானி வந்து லண்டன்ல போய் பெரிய ஹோட்டல் வாங்கினாரு 900 கோடிக்குன்னா பெருமை போறீங்களா அவர் எப்படி இப்படிதான் போக முடியும் ஓ அப்படி ஆமா மல்லையா போயிட்டு கடவுள் ஏமாத்தி சொல்றியா அப்படி சொல்லலையா ஒரு மாதிரி மல்லையா கரெக்டா லிங்க் சரி ஓகே அந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேன தடுத்து வச்சிருக்கீங்க இப்போ ஒரு காலத்துல வந்து இப்போ சாராயம் கடத்திட்டாரு ஒரு மேல கேஸ் சாராயம் கடத்த எவ்வளவு கஷ்டம் கேன்ல கடத்துனாங்க வயிறு வந்து டயரை வச்சு கடத்துவாங்க ஒரு புது யுக்தி என்ன அப்படி இருக்கா அப்டேட் சத்தியாது நீங்க ட்ரெஸ் அதை பாருங்க பனிய மாதிரி போட்டிருக்காப்ல உங்களுக்கு போடுற பாருங்க நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க பனியன் மாதிரி போட்டிருக்காப்ல அதுல வந்து டர்க்கி புல்லட் ப்ரூஃப் மாதிரி அதை அணிஞ்சிருக்காப்ல புதுச்சேரியிலிருந்து ஒரு வரி வச்சுட்டு புறணி பேசி தெரியும் பாத்திருக்கியா பெரியார் வந்து வளர்ப்பு பண்ணி திருமணம் செய்து கொண்டார் அப்புறம் வந்து கடவுள் வளர்ப்பு பண்ணலாம் பழசு இப்ப என்ன பண்ணாங்க சொந்த பொண்ணு அவரே பெற்றுக்கிட்டாரு அவரே கருப்பை வச்சு அந்த அவங்களை மணியமி அவரே பெற்று அப்படின்ற அளவுக்கு அப்டேட் ஆகிட்டாங்க அவங்க வந்து கடவுளை கும்பிடுவோம் காட்டு முராண்டின்னு சொன்னார் சாதியை ஒழிப்பின் காட்டு முராண்டி இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு எதுக்கு சொன்னார் அதுக்கு பெரிய வரலாறு இருக்கு அதே சேர்த்து சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் உங்க மூஞ்சில நீங்களே சாதி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைன்னா அது மாதிரிதான் இங்க ஒரு பத்திரிக்கை என்ன பண்ணிருக்குது காமராஜர் வந்து புகழ்ந்து பேச நினைச்சுக்கிட்டு காமராஜர் மாரி அப்படின்னு ஆரம்பிச்சு காமராஜர் சாணி எடுத்து தானே புளிச்சு நினைச்சுக்கிச்சு என்னன்னா காமராஜர் தான் ஸ்கூல் திறந்தாரு எல்லாம் பண்ணாரு எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்ப என்னன்னா ஒரு நாள் அவர் இங்கே வெளியூர் போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான் என்னப்பா இங்க ஸ்கூல் போலியா அப்படின்னா இல்லைங்கயா
நான் ஸ்கூலுக்கு போனால் மதியம் சோறு யார் போடுவா, எங்கள் வீட்டில் போட மாட்டாங்க, நான் கடையில் எடுத்துட்டு வர முடியாதுன்னா இதனால் போய் சரி இப்போ பிரச்சனை சோறு தானே போ மதியம் சொத்தை போடுறேன் போடுறேன் போ ஸ்கூலுக்கு போ போ மதியம் சோறு அங்கே இருக்கு ஓடு ஓடு அப்படின்னு போட்டு அதுலேருந்து தான் மதிய உணவு திட்டங்கிற ஒரு புரட்சி ஆரம்பிக்குது. ஸ்டார்ட்அப் ஆகி போகுது அதுலேருந்து நம்ம பல பேர் அதுலேருந்து ஒரு புரட்சி கல்வியிலேயே பெரிய புரட்சி வந்து அந்த இடத்துல நடக்குது. இப்போ இதில் நானும் தான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த பையன் ஆரம்பிச்சாப்பில் அந்த பையன் புரியாத பையன் இருந்திருக்காப்ல. இப்போ லஞ்ச் போடுறாப்புல அப்படின்னாக்கா லஞ்ச் ஒரு மணிக்குனாக்கா 12:50 உள்ள போகிறோம், லஞ்சை சாப்பிட்றோம், திரும்ப ஆடுமைக்கு வந்துடுறோம், முட்டையை வாங்கிட்டு வந்துடுறோம், வியாழக்கிழமையா முட்டையை வாங்கிட்டு வந்துடுறோம் வந்துடுறோம். இது நம்ம அண்ணாமலை அண்ணன் கேட்டாக்கா ஈஸி ஐடியா கொடுத்துருப்போம். அதாவது ஸ்கூலில் லீவ் போடும்போது பார்த்துருக்கியா முட்டை வாங்குறது மட்டும் ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படியே வந்து வாங்கிட்டு போகல வந்து அந்த மாதிரி சத்தா நம்ம வளர்ந்துருக்குறோம் வச்சுக்க அரசாங்கம் சோத்துல தான். இப்போ என்னன்னா அது பிரச்சனை இல்லை, இந்த பத்திரிக்கை என்ன சொல்லுதுன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் எழுதிருக்குது. ஆமா எழுதிருக்குது, அதுக்கு முன்னாடி நடந்த வரலாறு அப்படியே சேஃபா மறைச்சிட்டாங்க. ஆடுமைத்தை சிறுவன். ஆமா அதே மாதிரி ஏன் பல பேர் ஆடுமைச்சாங்கன்னா அவங்க வந்து அப்ப ஆடுமைச்சு தெரிஞ்சிருந்திருக்காங்க அவங்களுக்கு, அதான் இது அவங்க விருப்பப்பட்டு தெரிஞ்சாங்க. ஜாலியா ஆடுமைச்சு தெரியுது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு கற்க வேண்டிய பல சிறுவ சிறுமியர் கால்நடைகளை தான் மேய்த்து தெரிந்தனர். ஜாலியா அப்படியே ஆடுமாடுல மேய்ச்சிக்கிட்டு யார் தெரியுமில அவரு, இவர் யார் தெரியுமில, பிற்பட்ட வகுப்பினர் பிற்பட்ட குரூப். படிக்க போதிய வசதி வாய்ப்புகள் பள்ளிக்கூடங்கள் அப்போது இல்லை. வரலாறுகளை மறைச்சு உங்களுக்கு தேவையானதை மட்டும் எழுதிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய வந்து வரலாற்று திரிபுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்க காமராசர்ல தூக்கி பிடிச்சு வந்துட்டாங்கல்ல, நீங்க முடிஞ்சா ராஜகோபாலாச்சாரிய தூக்கி பிடிச்சி ஒரு கட்டுரை எழுதுங்களா பாப்போம், எழுதுங்களா அன்னைக்கு ஸ்பெஷல் எடிஷன் நாங்க ஒரு வீடியோ போறோம். இங்க காமராஜர் மாரி அதே மாதிரி பாரதியார் மாரி பாரதியார் மாரி அப்படின்னு பாரதியாரை தூக்கி பிடிச்சி எழுத நடந்து கொண்டு நடுவ தான் மூஞ்சில் அடிச்சுட்டு மட்டும் இல்ல பாரதியார் மூஞ்சில போல. என்னன்னா சமூகம் எழுதியிருக்கிறாங்க இந்த இங்கிலீஷில் வந்து ஒரு பெரிய லிட்ரேச்சர் இருப்பார் ஷேக்ஸ்பியர். ஆமாம் அவரை மாதிரி ஒருத்தர் இருந்து சாமுவேல் ஜான்சனா, அவர் வந்து ரொம்ப வந்து இனிமையான அவருக்கு வந்து ரொம்ப வறுமையில எழுத்தாளர் தானே, வறுமையில தானே வச்சிருப்பாங்க இந்த வயப்புள்ளையோ வச்சிருப்பாங்க, அவருக்கு வந்து காலில் செருப்பு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணி கேட்பா அங்கே உள்ள மனுஷன் ரொம்ப சாமுவேல் கஷ்டப்படுறாரு அவர் செருப்புலாம் நம்ம அண்ணன் போய் கேட்டால் கொடுத்துருப்பாப்புல தூக்கி கையிலே கொடுத்துருப்பாப்புல. என்ன சொல்கிறப்பல அவருக்கு வந்து வாங்க மாட்டாப்புலையா அவர், ஏன்னா அவர் ரொம்ப ரோசக்காரரு. என்னோட வறுமையை பார்த்து நீங்க வந்து என்ன இது பண்றீங்களா, இறக்க போறீங்களா, என்ன சொல்றப்ப நைட்டோட நைட்டா வந்து செருப்பை வச்சுட்டு போயிட்டாப்ல, இன்னும் கொடுத்தாதான் வாங்க மாட்டேன்னு சொல்லி அப்படி செருப்பை வச்சுட்டு போயிட்டாப்ல. மறுநாள் அந்த செருப்பு எடுத்துட்டு போயிட்டு அவரே என்ன பண்ணிட்டாப்ல, இந்த மாதிரிலாம் வச்சுக்காதன்ட்டு, எனக்கு செருப்பு வேணா ஒண்ணு வேணாம், தூக்கி காமிச்சு கொடுத்து வச்சுட்டாப்ல. யாரு ஆமா அந்த மாதிரி இது வந்து இது வந்து சாமுவேலோட வந்து சுயமரியாதை காட்டுது. சரி இவ்வளவு எப்படி சுயமரியாதைக்காரர், ஆமா காலைல செருப்பு இல்லாமலும் யாரு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், என்னோட வறுமையை வந்து நீ ஒன்னும் ஒன்னும் இதுபட வேணாம், ஒன்னும் இறக்கப்பட வேணாம், அவன் இறக்கணும் தேவையில்லை அப்படின்ட்டாப்ல. அந்த மாதிரி இருக்கிறதாக ஜான்சன் மாரி ஜான்சன் மாரி பாரதியார் என்ன பண்ணிருக்காப்ல, காசு குடுக்கல காசு இல்லைன்னு கொடுக்கல உள்ள இருக்கு. மறுநாள் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க, பாரதி உங்களுக்கு நான் பணம் கொடுத்திருப்பேன், அப்படி செய்திருந்தால் உங்களுக்கு மன ஆறுதல் பட்டு நீங்க வந்து சோம்பேறியா பேசுவீங்க. எப்படி முட்டாரு, எப்படி முட்டிருக்காம பாரியா, நீ வந்து சோம்பேறியா பேசுவீங்க, உங்களுக்கு எழுதும் தன்மையே போயிருக்கும், உங்களுக்கு வந்து படைப்பே வராது அப்படின்னு சொல்லி கடுமையா வந்து இதை போக்கெடுத்துட்டாப்ல. காசு இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், அதுக்கு கொடுத்தாங்க
காசு கேட்டா காசு இல்லைன்னு சொல்லுங்கடா, அதுக்கு ஏன் அட்வைஸ் பண்றீங்க? வீட்டுக்கு வந்தேன், சில பேர் வீட்டுல வந்தோடனே சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் வீட்டுல மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷல். அதெல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பான், நீ வேற சாப்பிடாமல வந்திருப்பாங்க. வீட்டுல ஆனா கறிக்குழம்பு மீன் ரொம்ப அக்கச்சக்கமா இருக்கும், நீங்க வேற நீ எப்படி சொல்லுவேன் சாப்பிடுங்க போச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காப்ல. என்னன்னா அதுக்கு வந்து பாரதி ரிப்ளை பண்ணியிருக்காரு, ஓய் அளந்து விடுவது நிறுத்தும், மேதைக்கு தரித்திரம் மட்டும் போதாது, நீ ஏளனம் வேற செய்ய வேண்டுமா அப்படி சொல்லி கடுப்பாயிட்டாப்ல. காசு எல்லாம் காசு எல்லாம் சொல்லிட்டு போடா, சும்மா அந்த அம்மா வெறுப்பாத்தாரு ஆல்ரெடி நான் காட்டுல இருக்க காசு இல்லாம. இது வந்து பெருமை போட்டு நேரம் ஆகி போச்சு, கை வேற படப்படங்க இப்படி சொல்லி பாரதியாரின் பெருமையாது. பாரதியார் காசு அஞ்சா காசு கேட்டுருக்காது குடுக்கல. அப்ப பாரதியார் மேல இவருக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்கும், காசு கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டான். இந்த கதையில் வரும் ஏளனம், ஓய், நிறுத்தம், போய்விடும் இந்த வார்த்தைகளுக்கு பொருள் என்ன கண்டுபிடிங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன என்ன பொருள் இருக்கு? ஓய்னா யாரு யூஸ் பண்ணுவா? அப்படியேக்கள் யுகமாக ஆடியோ லான்ச்சுகள் போய் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ குழு தான் ஃபேமஸ். அந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோ என்னாச்சு, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிஏன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒருத்தர் ஒரு பெண்ணுகிட்ட ஃபோன் பேசுகிற அந்த ஆடியோ நிறைய வைரல் ஆச்சு, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பயங்கர குற்றச்சாட்டு மாச்சு வச்சுங்களேன். அது யார் என்னென்னு தெரிஞ்சு பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காப்புனா, ரெண்டு பேருமே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க, அந்த பொண்ணும் அந்த பையனும். இவன் என்ன பண்ணியிருக்கான், காசு கொடுங்க நான் வந்து வேற ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை வாங்கித்தரேன், ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் மோடிஜி செய்யறதை அவர் செய்ய ட்ரை பண்ணிருக்காப்ல. ஆமா, மோடிஜி வந்து 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தரேன் சொல்லி நான் ஒருத்தருக்காக வாங்கி கொடுத்துறேன். ஆமா, வாயில வடைய வச்ச மாதிரி வைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, நான் வந்து மோடிஜி மாதிரி கிடையாது, நான் வாங்கி கொடுத்துருவோம் வேலைய அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும், அவ்வளவுதான் இங்கும் போக்குவரத்து செலவு அப்படின்னு சொல்லிட்டு மண்டே சொல்லிட்டு அப்பப்போ ஒரு 4 லட்சம் ரூபா ஆட்டையை போட்டிருக்க அப்படி செலவுக்கு. ஆமா, அந்த பொண்ணு திரும்ப போன் பண்ணி கஷ்டப்படுற பொண்ணா தான் இருக்கும், அது போன் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தீங்களே திரும்ப கொடு வேலையும் வாங்கி தரல, அப்போ காசு திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஓ அப்படியா, என்கிட்ட நீ காசு திருப்பி கேப்ப, நான் யார் தெரியுமில்ல, யாருப்பா, நான் வந்து உதயநிதியோட பிஏ தெரியுமா, அப்படியா, நீ வந்து இப்போ பாரு, நீ எங்கே வேணாலும் உன்னை உன்னை மச்சு பார்த்துருவா, நீ வாணி நீ வாணி பார்த்து நீ வா வா ஏரியா பக்கம் ஏரியா பக்கம் வா ஏரியா ஏரியா பக்கம் வா அப்படின்னு சொல்லி தலைமை போனை பேசியிருக்காப்புல. அந்த ஆடியோ தான் வைரல் ஆனிச்சு. அப்புறம் அதை விட்டு தலைவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவர் பேர் ராஜேஷ், மெட்ராஸ்காரர் தான். அப்புறம் என்னென்னு கேட்டாமல் எந்த கட்சியிலுமே இல்லையா, அவர் கட்சி சாராத நடுநிலையாளர், ஓகே எந்த கட்சியுமே சாராத அவர், அதில் இந்த மாதிரி பிஏன்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காப்புல. இந்த மாதிரி ஆடியோக்கள் வந்து நிறைய இந்த மாதிரி வாங்குவாங்க, வேலை வாங்கி தரணும் நிறைய, இது இப்போ இப்போலேருந்து இருக்குது. ஆமாம், வெற்றி கொடி கிட்டன்னு பல படங்கள் எடுத்தாலும் பல சம்பவங்கள் நடந்தாலும் காசு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு நான் வேலை வாங்கி தரேன், நான் உங்களுக்கு அங்கே வாங்கி தரேன், அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்குவாங்க, காசு வாங்கிட்டு ஏன் ஆட்டையை போட்டுருவாங்க. இதை நீங்கள் எங்கேயும் கம்ப்ளைண்ட்டாக போய் கொடுத்தா கூட அவ்வளோ சீக்கிரம் இதுவும் எடுக்க மாட்டாங்க, கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்ன ப்ரூஃப் எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஏதாவது ஆடியோ வீடியோன்றிருக்கு, சில பேர் அதுவுமே இருக்குல்ல, இது முதல்ல லீகலி தப்பு, நீங்களே தப்பு பண்ணிருக்கீங்க, காசு கொடுத்து வேலை வாங்குறது தவறு தவறு தானே, இது எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ராஜேந்திர பாலாஜி அப்படி தானே சுற்றிட்டு இருக்கு, அப்படி வேலை வாங்கி தரணும் காசு வாங்கிக்கிட்டு. ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு தாரிமுகத்தின் அடிப்படை தான் எடுக்கணும், அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே, ஸோ இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு. நான் உங்களுக்கு வேலை வேணும்னாக்கா டிஎன்பிசி இருக்கு, இப்போ நிறைய அரசு சார்ந்த துறைகள் எல்லாத்தையும் டிஎன்பிசியில் விட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனைனாலதான் எல்லாத்துக்குமே எக்ஸாம் வச்சுட்டாங்க, இனிமே வந்து தனியெல்லாம் போக முடியாது. நம்ம பிடிஆர் அவர்கள் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன், டிஎன்பிசி வச்சு தான் இனிமேல் எல்லாத்தையும் போகும் எல்லா வேலைகளும். அதாவது அரசு சார்ந்து இந்த அதிகார மட்டத்துக்குள்ள வர்ற சில வேலைகளுக்கு சில வாரியம் கழகம் வந்து அவங்களே வைப்பாங்க. மின்சாரத்துக்கும் ஆவினுக்கும் வந்து எக்ஸாம் இல்லை, டிஎன்பிசி இல்லாம இருந்துச்சு. அதான் வாரியம் கழகம் அந்த ஆவின் பாலகம் இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மின்சார வாரியம் எல்லாத்தையும் போக்குவரத்து கழகம் இதெல்லாம் இன்ட்ரி வந்து அவங்களே சிலதுக்கு வைப்பாங்க. ஆமா, அது இல்லாம இப்ப எல்லாம் டிஎன்பிசி வச்சாங்க. உனக்கு ஏன்னா நிறைய பேர் இடையில போது காசு காசு வாங்கி வேலை போடுறாங்க. இப்போ டிஎன்பிசி தான் நேராக போய் நீங்கள் கிராமப்புறத்தில் வர்றவங்க ரொம்ப ஈஸியாக, ஏன்னா அவங்க இந்த வாரிங்க இதெல்லாம் வந்து அணுக முடியாத சூழல் இருக்கும்.
இப்போ டிஎன்பிசி தான், அவங்க எங்கே இருந்தனாலும் அதை எழுதி போடலாம், இன்டர்வியூ இருக்கப்போ போய் எழுத போகிறாங்க, அந்த வேலையை அவங்களுக்கும் போய் சேரும்போது அது ரொம்ப நல்ல. இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடக்குது. தயவு செஞ்சு காசெல்லாம் கொடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் கொடுக்குறது 5 லட்சம் 10 லட்சம்னு கொடுத்து ஏமாந்தீங்கன்னா திரும்ப வராது. இல்லை அதான் வேலைன்னா நீங்கள் படிங்க, படித்து எக்ஸாம் எழுதி அப்படி தான் உள்ளே போகணும். அந்த காசே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிருப்பீங்க, அதையும் கொண்டு முதல்ல வேலை போட்டிங்கன்னா என்ன ஆகுது? வேலைக்கு போகிறதே சம்பாதிக்கிறது தான். ஆமாம், அந்த வேலை வாங்குறதுக்கே நான் காசு கொடுத்து வாங்கணும்னாக்கா? அல்ல, அந்த 5 லட்சம் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், எத்தனை வருஷம் சேர்த்துருப்போம். அதை அது மாதிரிலாம் போகாதீங்க, பார்த்துக்கு. கருத்து சரியாச்சு. இப்போ என்னன்னாக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. இந்த பிஏ நான் யார் தெரியுமா? நான் அந்த அமைச்சரோட பிஏ, நான் இந்த எம்எல்ஏட பிஏ. நான் மெட்ராஸ் போறேன், மெட்ராஸ் போறேன், போயிட்டு உங்களுக்கு நேரா போன போடுறேன், உங்களுக்கு நேரா வச்சுட்டு போடுறேன். நம்ம தெரியுங்க, நம்ம தெரிஞ்சவருக்கு நம்ம கூட டீ குடிச்சிட்டு இருந்த போய் தான் நம்ம ஆளுங்கிறவரு. நீங்க அவரு நம்ம அவரு நம்ம நம்ம பிஏ தான், நம்ம தெரிஞ்ச அவரு தெரியாது. பிஏ கீழே காசு சொல்லிட்டு வந்தாங்க, பிஏ பிஏ அடிச்சு அனுப்புங்க, காசு கீசு கொடுத்துருவீங்க. இங்க ஒரு குரூப் இருக்கு, டிபேட்டில் பார்த்தாலும் சரி, வீடியோவில் பார்த்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் அவன் எழுத ஆரம்பிக்கும் போதே சத்தியா, அல்லது பேச ஆரம்பிக்கிறது முதல் வரையே எல்லையிலே ராணுவ வீரர்கள் அப்படின்னு ஆரம்பி. எப்படின்னாக்கா அப்படி அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்குள்ளே இன்டர்பிரட் பண்ண முடியாது, அப்படியேப்பட்ட ஒரு சூழலாக இருக்கும். அதனால வேணும்னே முதல்ல எடுத்து வைக்கிறது. சரி, அப்படி எல்லையில் ராணுவ வீரர்கள் வந்து இந்த பதன்கோட்லேயே ஏதோ ஒரு பாம்பு பிளாஸ்ட்டில் இறந்து போனாங்க இல்லைங்களா? அப்போ இறந்து போனப்போ இங்கே உள்ள ஒரு பெரிய மீடியாக்காரர் ஒருத்தர் மும்பையில் இருக்கு, அப்படி இங்கே அங்கே அந்த ஒரு பங்கராஜ் அவர் என்ன பண்ண, இந்த சம்பவம் முன்னாடியே தெரிந்ததாக அவருக்கு தெரிந்ததாக அவருடைய வாட்ஸ்அப் குறிப்புகள் வருது. அப்போ இதை வந்து நான் டிஆர்பி ரெட் ஆகி எப்படி நான் கொண்டு ஹைப்பாக கொண்டு போகிறேன் பாரு அப்படின்னு. எல்லையில் ராணுவ வீரர்கள் இறந்ததை லாபமாக்க பார்க்குறோம்ல, காசாக்குறோம் மக்கள் மேலே அவ்வளோ அது கரிசனம். எல்லையில் ராணுவ வீரர்கள் மேலே உள்ள கரிசனம் அது. அப்போ எல்லையில் ராணுவ வீரர்கள் ஆரம்பிக்கிற இந்த கும்பல் அந்த பங்கராஜ் பேசும்பொழுது வாயை மூடிக்கிட்டு உட்காந்தாங்க. பேச வேண்டியதுன்னா எப்போ ராணி எல்லையில் ராணுவம் இறந்துருக்காங்க, அதை எப்படி காசாக்கணும்னு பேசுவேன் நீ, அதை குதிச்சு கொண்டாடுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வாயை திறக்கலையே. அப்போ என்னன்னாக்கா எல்லையில் ராணுவ வீரர்கள் மீது உண்மையிலே பற்றியாக நமக்கு தான் பற்றிருக்கு. இவங்களுக்கு சும்மா அதை எப்படி காசாக்குறது, அதை வச்சு எப்படி ஓட்டாக்குறது அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எல்லையில் ராணுவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்க. பனி மூட்டை எக்கச்சக்கமான அதிகமாக இருக்கு, சீசன் டைம் குளிர்லாம் நடுங்கி எடுக்குதாங்கல்லாம், மைனஸ் ரொம்ப மைனஸில் போயிட்டு இருக்கு ஜம்மு காஷ்மீர் அங்கே எல்லையில். ஆமாம், ரொம்ப போராடிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ஒரு லேடிக்கு வந்து பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு, அவங்கள வந்து நிறைய பேர் நிறைய ராணுவ வீரர்கள் தூக்கிட்டு போயிட்டு அவங்கள வந்து பிரசவம் பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு இப்போ இப்போ அவங்க தூக்கிட்டு போகும்பொழுது அவங்க வந்து என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இங்கே அந்த எல்லையில் ராணுவ வீரர்கள் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னாக்கா இந்த ஜாதியை வச்சும் மதத்தை வச்சும் மக்களை பிளவுபடுத்துறது தான் அவங்களுடைய வேலை. இது மட்டும் தான் அவனுடைய வேலை இல்லை. ஆமாம், என்னன்னா இப்போ இவரே யோகி ஆதித்யநாத்தே ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கா அப்படியே. இப்போ நடக்கிறாங்க எலெக்ஷனுங்கிறது 80% 20% நடக்கிற எலெக்ஷன் அப்படின்னு பாப்பில சொல்லியிருக்காப்புல. ஆமாம் ஆமாம், 80% இந்துக்கள் 20% இங்க முஸ்லீம்ஸுக்கும் உள்ள ஒரு ஒரு வார் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இது எலெக்ஷன். ஆமாம், இன்னொன்று இப்போ இந்த மாதிரி மிலிட்ரி மேன்லாம் இருக்கிறாங்களே அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்மளை தான் பார்த்துட்டு. இதான் ஐ மீன் பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கே வந்து போராடிட்டு இருக்கிறோம், இங்கே வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க, சாதி மதத்தை பேச சொல்லி இவங்க பிரிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. இல்லை இப்போ எனக்குன்னா இந்த தூக்கிட்டு போனாங்கல்ல இந்த ராணுவ வீரர்கள் யாருமே அந்த கஷ்டப்படுற அந்த கர்ப்பிணி பெண் வந்து என்ன ஜாதிங்கன்னு கேட்டுருக்காங்க, என்ன மதம்னு கேட்டுருக்க மாட்டாங்க. இப்போ தூக்கிட்டு போகிற எல்லாருமே வெவ்வேறு ஜாதிகளாக இருப்பாங்க, வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, வெவ்வேறு மொழிகள் பேசுகிறவர்களும் கூட இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், இரண்டு உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதெல்லாம் பார்க்கல. அவங்க ஏன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு உள்ள இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கு, அப்படியாப்பட்டவர்களையும் முன்னாடி கொண்டாந்து வச்சுக்கிட்டு எல்லையில் ராணுவர்கள் வச்சுக்கிட்டு இவங்க 80% இந்துக்களுக்கும் 20% முஸ்லீம்களுக்கும் நடக்கிற போர் அப்படின்னு ஒரு சிஎம் வந்து டிக்ளேர் பண்ணுறாருனாக்கா அவர் யார்? பிஜேபிக்காரர். அவருக்கு பின்னாடி உள்ள தாய் கழகம் அது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸோட கொள்கை என்ன? கொள்கை என்ன? இந்துக்களுக்கான நாடு இது, இங்கே இஸ்லாமியர்களும் ஆமாம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடாது என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை வடிவம். இந்து தேசம் சாவர்க்கர் அதான் பேசியிருக்காப்ல, கோல் வால்க்கர் அதான் பேசியிருக்காப்ல. இல்லை அங்கே ஒரு செய்தி இருக்குல்ல, நம்ம அந்த ஒரு பேப்பரை போட்டிருக்கோம், அமெரிக்காவில் வந்து ஒரு சீக்கிய சீக்கிரம் பிடிச்சி மண்டையில் வந்து இது வச்சிருக்காங்க, வெடிகுண்டு வச்சிருக்காங்களா? ஆமா ஆமா, அவங்க டர்பனை டர்பனை கழித்து அதை வெடிகுண்டு வைக்கிறது, வெடிகுண்டு வைக்கிறது. அந்த மாதிரி, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பேசுற பேச்சுகள் வந்து அங்க வந்து வேற மாதிரியான விளைவு, அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது வேற மாதிரி. இப்போ இங்க வந்து வேற்று மொழி பேசுறவர்கள் தாக்கப்படுறது, வேற்று மொழி இல்ல வேற்று மதத்தை சேர்ந்த, பாகிஸ்தானுக்கு போங்க, உங்க நாட்டுக்கு போங்க, அதே மாதிரி பாவாடை நீ வந்து அங்க போ, ஐரோப்பிய கண்ட்ரிக்கு போ அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பிய கண்ட்ரி யூஎஸ் போன்ற நாடுகள் உள்ளவங்க எல்லாம் அவங்க திருப்பி என்ன பண்றது? இப்போ அவங்க ரிஃப்ளெக்ஷன் அப்படி நடக்குது, அந்த விளைவு தான் அப்படி நடந்திருக்குது. எப்படி ரியாக்ஷன் இஸ் பாங் இஸ் ஏதோ போட்டு விடாதா?
இங்கிலீஷ்ல சொல்லுப்பா, ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு பெரியார் சொல்லிருக்காரு. சொன்னாலும் பெரியார் சொல்லிருக்காரு. ஹிட்லர் சொல்லிருக்காரு. அப்படியே என்ன சொல்றான் ஹிட்லர், என்ன சொல்றான் ஹிட்லர், என்ன சொல்றான் என்ன சொல்றான், ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு சமமான எதிர்வினை. ஹிட்லர் சொல்றான், எனக்கு தான் சொல்லி வச்சிருக்கான். அவன் இருந்து நமக்கு எனக்கு தான் எழுதி வச்சிருக்கான். நிறைய இந்த ஃபோன் கால்ஸ் முன்னாடி வரும், அங்கே பாம் வச்சிருக்காங்க, இங்கே பாம் வச்சிருக்காங்க. நம்ம ஸ்கூலில், எனக்கு ஸ்கூலில், காலேஜில் கூட ஒரு நாள் லீவ் விட்டாங்க. இந்த எக்ஸாம் வந்து இதெல்லாம் இருக்கனால அதுலேருந்து எங்கேருந்து ஒரு ரூபா கடையிலேருந்து ஃபோன் பண்ணி போட்டுறது உள்ள பாம் பண்ணியா நீ ஒரு ஆள் நான் உள்ள உட்காந்துருந்தேன். ஒரு ரூபா கடையில் ஒரு நாள் லீவ் விட்டாங்க காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் பொழுது. அவன் என்ன கேட்டால் யாரோ ஃபோன் பண்ணி, அப்போ அதிகமாக நிறைய அங்கங்கே இந்த மாதிரி நடக்கும். அப்புறம் அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் பழசாகி போச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ராமேஸ்வரத்தில், உளவுத்துறைக்கு கிடைச்ச எச்சரிக்கையா அதனால நடந்திருக்கு. உளவுத்துறைக்கு, உளவுத்துறை இப்போ பேப்பர்ல இருந்துருதா? ஆமா, அதில் நான் நினைச்சிட்டு உளவுத்துறை வந்து சீக்கிரட் ஆனது. இல்லைப்பா, அவங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஏதோ ஒரு பயங்கரவாத சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தகவல் போயிருக்கு. மொட்டை கிடையாச்சு, அது ஏதோ அவ்வளோ உளவுத்துறை அப்படி கிடையாது. உழவு உழவு செய்வாங்க. ஓகே, ஆமா, நம்ம அண்ணன் மாதிரி ஏதோ மப்டியில் அலைய விட்டுருக்காங்க அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அதனால அந்த போலி கோவிலுக்கு வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ப்ரொடக்ஷன், ஃபுல் ப்ரொடக்ஷன், இது ப்ரொட்டோக்கால் புரியுது. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது இல்லை, சும்மா ஒரு ஃபோர் மினிட் மெண்டல் கொடுத்தாலும் அவங்க ப்ரொடக்ஷன் கொடுத்து தான் ஆகணும். ஆமாம், ஸோ அது ப்ரொட்டோக்கால், அது அவங்க வேலையை பண்ணியிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை, அது பாராட்ட வேண்டிய விஷயம் அது. அதை தாண்டி நம்ம வந்து பகுத்தறிவோட நமக்கு கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்துருமில்ல, நமக்கு இங்கே எட்டி பார்க்குதுண்டா கோயில், இது கோயிலுக்கு போய் போலீஸ். அதான்ப்பா, கோயிலே போலீஸ் தானே, போலீஸ் ஸ்டேஷன் தானே அது. ஒரு ஊருக்குள்ள கோவில் இருக்குனாக்கா அந்த கோவிலில் உள்ள கடவுள் அப்படிங்கிற அந்த சிலையை அந்த ஊரையே காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் ஊருக்குள்ளேயே அந்த சிலை உள்ள கோவிலை வைக்கிறது. அந்த கோவிலுக்கே ஒன்று நீங்கள் மனுஷன் தான் போய் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் என்பதே நாம சொல்லலை, இந்த பத்திரிக்கை சொல்லுது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுது. இப்ப கடவுள் தான் மனிதரை காப்பாத்தணும், சரி, ஆனா கடவுளை நீ மனுஷன் காப்பாத்திட்டு இருக்கான். அங்க பாருங்க, அதோட மட்டும் இல்ல, ரெண்டு தவணை தடுப்பூசி செலுத்தினவங்க மட்டுமே தான் உள்ளே செல்ல அனுமதி கோயிலுக்குள்ள. இப்ப இது கவர்மெண்ட் பாது, கவர்மெண்ட் சொல்றது அதெல்லாம் இருக்கு. அந்த நொண்டாட்டம் இருக்கா, கவர்மெண்ட் என்ன சொல்லுதுனாக்கா, எப்ப நீ கடவுள் உள்ள போயிட்டு கடவுள் எல்லாத்தையும் பாத்துருவாரு, கொரோனாவெல்லாம் தடுக்காம பராம தடுத்துருவாருனாக்கா, அப்படிலாம் கிடையாது. சயின்ஸ் தான் இங்க, தடுப்பூசி போட்டியா அதுதான் உன்னை பராமரி தடுக்கும், அல்லது வந்தால் கூட உன்னை காப்பாற்றும். அதை தவிர நீ போயிட்டு இப்படி கும்பிட்டுருந்தாக்கா உனக்கு கொரோனா வராமல் எல்லாம் விட்டுறாது. எப்போ இவன் வந்து பயங்கரமான ஆன்மீகவாதி, இங்கே போய் காவிக்கலை சட்டெல்லாம் போட்டிருக்கான், அவனை வரக்கூடாதுன்னு சொன்னால் வராமலாம் போகாது. மாஸ்க் போடாமல் உட்காந்துருக்கான், அவனை பரவாமல் இருக்கணும் அப்படிலாம் வராது, பரவித்தான் ஆகும். அதான் நம்ம சொல்லுவது, இதை சொன்னோம்னாலும் நம்ம நாத்திகம் அப்படின்றாங்க. ஒரு ஆன்டி இந்தியன் அப்படி தான் சொல்கிறேன், ஆன்டி இந்தியன். இது எங்கே போனேன்? நேற்று ஃபுல் லாக்டவுன் வீட்டில் தான் பிறந்தேன். போய் சொல்லாத, யோ வீட்டில் இருந்தேன், மாடிக்கு ஏறி இறங்கிட்டு வந்தேன், காயப்பட்ட துணிகள் எடுத்துட்டு வந்தேன், வேற எதுக்கும் என்ன வேலை செஞ்சுட்டு பண்ணியாங்க. அதுக்காக தான் தம்பி எனக்கு எல்லாம் தெரியும், டே நீ எங்க போன என்ன போன எல்லாம் தெரியும். எங்க போன பாரு, எனக்கு வந்து நீ பெரம்பலூர் போயிருக்கிற, எல்லா ஆதாரமும் என்ன இருக்குது. பெரம்பலூர், பெரம்பலூர் போயிருக்கிற பாரு, இந்த காற்றம் பாருங்க மக்களே பாருங்க. மைனர் பெண்களுடன் திருமணம், 10 பேர் கைது. லூசுப்பலா, லூசுப்பலா, இல்ல பேரு எப்படி மறு பண்ணியதா? இது ஐடி கார்டு, அது மைனர், வாதர் எடுறா, மைனர் பெண்கள் லைசன்ஸ் எடு, அது பிலோ 18 கேர்ள்ஸ் சொல்லிருக்காங்க. லூசுப்பலா, லூசுப்பலா. அதாவது ஜோக்ஸ் அப்பா, என்னன்னா அரியலூர்ல வந்து ஒரு மேரேஜ் நடந்திருக்குது. ஒரு 15 வயசு பொண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான், இன்னொரு பிள்ளை வந்து 17 வயசுல கல்யாணம் பண்ணிருக்காங்க. இது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சட்டப்படி குற்றம், ஆமா, போக்சோ, 18 வயசு கீழே. என்ன நினைச்சிட்டாங்க, என்னது 18 வயசு கீழே ஒண்ணா? அதான் இப்ப 18 வயசு அப்படின்னு உடனே 18 என்ன கவனிக்க வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டுல வந்து இப்ப 32 மாவட்டம் இருந்துச்சா, அப்ப 4 மாவட்டம் அதிகப்படுத்திருக்காங்க. அதனால 36 மாவட்டம் இனி தேதிக்கு, ஓகேவா? இந்த 36 மாவட்டத்தில் கல்வி அறிவில் அதிகம் உள்ள மாநிலம் வந்து அதுதான் கன்னியாகுமரி மாநிலமா, மாவட்டம், சரி, மாவட்டம். அதே மாதிரி மிகவும் பின்தங்கிய மாவட்டம் கல்வியில், கிட்டத்தட்ட கடைசியில் இருக்குது. 36வது இடத்துல இருக்கிறது தான் இந்த அரியலூர். இந்த அரியலூர் மாவட்டத்தில் இப்படி நடக்குதுங்கிறது நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். இல்லை அதான்
இந்த மாதிரி இந்த மைனர் பெண்களுக்கு நடக்கிறது ரொம்ப இல்லை. இது என்னக்கா, இதே மாதிரி இன்னமும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க மேடை போட்டு, 8 வயசுலயே பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் கொடுத்து யாரு பேசுறா? மாமாக்கள் தான். இன்னமும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கயா. இப்ப இவங்களுக்கு இந்த படிப்பறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனா இது தவறு, இது நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. இது வந்து 18 வயசுக்கு மேலதான் கல்யாணம் பண்ணுங்கிறது, இதுக்காக சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா பல தலைமுறைகளாக படிச்சவங்க இவங்க, பல தரம்ல படிச்சவங்க, டிகிரி வாங்கினவங்க, 200 வருஷம் படிச்சிருக்காங்க, 2000 வருஷம் படிச்சிருக்காங்க. இவ்வளவு கேவலமா மண்ணாங்கட்டி தானே படிச்சு உழைச்சிங்க, இவ்வளவு பிற்போக்கா இருக்காங்க. என்ன அறிவு தான் இருக்கு மண்டையில, மூளை இருக்குமா இல்ல மூளைக்கு பதில் பிடிக்கல சாணி உள்ள வச்சிருக்கோம். இத்தனை வருஷமா படிச்சவங்க 8 வயசு பொம்பளை போய் கல்யாணம் கொடுத்து பேசிட்டு வந்திருக்காங்க. ஒருத்தவன் நாம ரிப்ளை உடைய வர போட்டிருக்கோம், கருமம் பிடிச்சவங்க எப்பதான் திருந்துவாங்கன்னு தெரியல. இங்க ஒரு கும்பல் இருக்கு சத்யா, உடைக்காமல் எப்படியாவது முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது. முன்னேறதுக்கான ஒரே வழி என்ன? உழைக்கணும், 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 அவ்வளவுதான். வேர்க்கணும், கஷ்டப்படணும், அறிவை யூஸ் பண்ணணும், திறனாய்வு பண்ணணும். இது எதுவுமே யூஸ் பண்ணாம, உழைப்பையும் பயன்படுத்தாம எப்படியாவது மேல எப்படியாவது வந்துருக்கும்பா. அப்படி ஒருபோதும் வர முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த எப்படியாவது அப்படிங்கிற குரூப்பை அப்படியே தூக்கிட்டு வந்து சில குரூப்புகள் பயன்படுத்திக்கிறது தன்னுடைய சுயலாபத்துக்காக. எப்படியாவது தானே இங்க வரலாம், ஏன்னா எப்படியாவதுங்கிற எப்படியாவது மேல வந்துரு, எப்படியாவது பொழைச்சுக்க. இல்ல அதான், அந்த எப்படியாவது அப்படின்னு எந்த அந்த வார்த்தை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட எந்த ஐடியாவும் இல்லைன்னு அர்த்தம், உழைக்கிறது அவங்க தயாரான அர்த்தம். அப்ப ஈஸியா அந்த ஏமாத்துற கும்பல அவங்களை பயன்படுத்திக்கும். அப்படியாப்பட்ட ஒரு கும்பல் தான் பயன்படுத்திருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்ல, எந்த ஊர் அது? கிருஷ்ணகிரி. ஆமா, அந்த ஊரில் வீட்டுக்குள்ளே புதைகள் இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே கஷ்டப்படுறவங்க கும்பல் இருக்குது, வீட்டுக்குள்ளே புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு, தங்க புதைகள் இருக்குது, நாங்கள் வந்து உங்களை எடுத்து வந்துடுறோம், எடுத்து வந்துடுறோம், வீட்டுக்கு அடிக்கடி வர்றது இங்கே இருக்குது அங்கே இருக்குது, ஓகே இந்த இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் உருட்டி விட்டு, தேங்காய் உருட்டு தேங்காய் ஆடு பார்த்தீங்களா, எலுமிச்சவங்க நிற்கிது பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்கு, கொஞ்சம் செலவாகும். ஆமாம், கொஞ்சம் செலவாகும். அது அது என்னக்கா, இந்த இந்த புதையல் பழிக்கணும், உங்களுக்கு புதையல் மேலே வரணும்னாக்கா நீங்கள் முதல்ல எங்களுக்கு வந்து இது கொடுத்து கமிஷன் கொடுத்துடணும், எங்களுக்கு வந்து நீங்கள் தச்சனையா தச்சனை இல்லை இல்லை சில பொருட்கள் வாங்க வேண்டியிருக்குது. ஆமாம், கலையா மண்சட்டி, ஆமாம், மண்டவோடு, அதெல்லாம் ஒரு 55,000 ஆகும். கத்துவாங்க பக்கத்தில் உள்ளவங்க வந்துட்டாங்க, வந்து இந்த இவ்வளோ நோண்டிருக்காங்க பாருங்க, இந்த போட்டோல இருக்கு பாருங்க, சவுண்ட் கேட்டு வந்து போலீஸ் வந்து அப்புறம் உள்ள பிடிச்சி போட்டு வெளி வெளியில் வெளுத்து இது நூதன திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் என்னக்கா, இப்போ ரொம்ப சிம்பிளான என்னோட கேள்வி தான், இந்த மாதிரி பல பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது பேப்பரில் வந்தது ஒரு விஷயம், வந்து ஒரு சம்பவம், இப்படி வராமல் இதே மாதிரி நிறைய பேர் இந்த புதைகள் இருக்கு, அங்கே வந்து தங்கம் இருக்கு, கரண்ட் இருக்கு, கரண்ட் கேட்ட பூமி கழுது, அது இருக்கு, இது இருக்கு, நான் நோட்டி தரேன் சொல்லிட்டு. அது இல்லை, பில்லி சோனியா செய்வனை செஞ்சுட்டான், எலுமிச்சம் வச்சுட்டான். ஆமா, எலுமிச்சம் நடக்குது, அதோட புதையல் மட்டும் சேர்த்து தான் சொல்றேன். பல பேர் வந்து காசை வாங்கிட்டு பல பேரை ஏமாத்திக்கிறாங்க, பூசாரி ஆய சாமியார் மாதிரி வேடம் போட்டுட்டு வந்து பல பேர் ஏமாத்திட்டாங்க. இப்போ ரொம்ப இப்படி வர்றவங்கள்ட்ட நீங்க ரொம்ப ஆய்வுபூர்வமான கேள்வி கேட்க முடியல, சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி. சரி, உள்ள இந்த இடத்துல தங்க புதையல் இருக்குன்னு சொல்கிறேன், தங்க புதையல்னாக்கா பெருசாக இருக்கும், தங்க ஏக்கச்சக்கமான மதிப்புகள் இருக்கும், என்கிட்ட எவ்வளோ கேட்குறேன்னு 75,000 ரூபா. அந்த புதையலை எடுத்து கொடுத்துட்டு 75,000 வாங்கி அப்படி இல்லைன்னாக்கா 50-50 எடுத்து சார் எடுத்து, ஏன்னா எனக்கும் தெரியாது இதுக்குள்ளே இருக்குமா இருக்காதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ இடம் என்னோட, சரி ஓகே நீ தோண்டி எடுத்து கொடுத்துட்டு ஆளுக்கு 50-50 ஷேர் சார், இன்னொரு காசாக தர மாட்டான். எனக்கா 75,000 விட பாதி ஷேர்னாக்கா எத்தனை லட்சம் போகும் தங்கிறது, அப்போ அதை எடுத்துக்கப்பான்னு சொல்லி பாருங்களேன், 1 ரூபாயும் வரமாட்டான், வேண்டான்னு சொல்லிட்டு ஓடிடுவான். எழுதி மாதம் சொல்லுவான், இல்லை இல்லை நீங்க அப்படி சொன்னீங்கன்னாக்கா அது பழிக்காது, பழிக்காது, நீ எடுத்து கொடு, பல்லி இடிச்சு அவ்வளோதான். ஆமாம், அதனால இந்த மாதிரி வர்ற கும்பல்களை தயவு செஞ்சு ஏமாந்து பணம் கொடுக்காதீங்க. போலி சாமியார்கள், போலி அதிகாரிகள், போலி ஆஃபீஸர்ஸ், அதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போலி போலீஸும் நிறைய வந்துட்டாங்க. போலியான போலீஸ், போலீஸ் வேடமிட்டு செயின் பறிப்பு போல இங்க, அதை விட என்ன எப்படி இருப்பாங்க, எப்படி குளத்தூர் பக்கம்ங்க, இங்க சென்னை குளத்தூர் பக்கம் ஒருத்தர் சைரன்லாம் வச்சுட்டு போலீஸ் வண்டி மாதிரி, டிசியே ஏதோ பெரிய ஆபீசர், இன்ஸ்பெக்டர் டிசி ஏதோ பெரிய ஆபீசர்னு சொல்லிட்டு பல வருஷமா சுத்தி இருந்திருக்காப்ல அவரு, பல வருஷமா சுத்தி பல பெண்களையும் போன் பண்ணி மிரட்டுறது, உல்லாசத்துக்கு அழைக்கிறது,
அப்புறம் காசு அட்டையை போடுறது இந்த மாதிரி பல வருஷமா இருந்திருக்காப்ல கொஞ்ச நேரம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே அந்த மாதிரியான இரண்டு சம்பவங்கள் ஒரே பக்கத்துல வந்திருக்கு. அந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நேற்று வந்து ஊரடங்குனால மாஸ்க் அணியாம மக்கள் வருவாங்க சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஐடியா டிஃப்ரெண்ட் ஐடியா. இப்ப லாக்டவுன் வீட்டுல இருக்கணும், சரி இதுல எப்படி சம்பாதிக்கலாம், சரி இப்ப மாஸ்க் அணியாம யாராவது ஒருத்தருக்கு உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லிட்டாங்க, என்னங்க நீங்க இங்க இருக்கீங்க யார் வண்டி போய் வசூல் பண்ணிட்டீங்கன்னா போய் அது எப்படி நான் இருக்கும்போது அவங்க வசூல் பண்ண முடியும் யாடி இங்க வா எவ்வளவு வசூல் பண்ணிடு என்ன ஆஸ்கல் பிளட்டி ஆஸ்கல் நான் இருக்கும்போது நீ வந்துருவே உங்களுக்குள்ள இல்ல இல்ல நாங்க இருக்கும்போது நீ போலீஸ் வேஷம் போட்டு வந்துருவீங்களா அவன் என்ன திடுறது அவன் என்ன கேக்குறது கல்லுதான் இருந்திருக்கு வச்சானு கல்லே வைக்காம விட்டுறாங்க சொன்னா கத்திரிக்கா ஐயோ ஓரான் ஓரான் அந்த நேரத்துல ஜொயின் ஒரு ஒரிஜினல் போலீஸ் வர இப்ப நமக்கு இங்க கன்ஃபியூஸ் ஆகும் இதுல யாரு டூப்ளிகேட் போலீஸ் அந்த அம்மாவோட நிலைமை நினைச்சு பாரு குழப்பிக்கிறா யாரா உண்மையான போலீஸ் அப்படின்னு சொல்லி அது சிசிடிவி எல்லாம் இருந்திருக்குது அவர் சேஸ் பண்ணி போய் எஸ் ஐயாவது அவர் பிடிச்சிருக்காங்க அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு காங்கிரஸ் போட்டோம் ஆமா இந்த மாதிரி இவனை நம்பி என்ன பண்றதுன்னு தெரியல. இல்லை இப்போ அதிகமாக எனக்கு என்னன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் போலி போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரி போட்டு நிறைய வருது செய்திகள். இப்போ யார் ஒரிஜினல் போலீஸ் நமக்கும் தெரியாமல் வண்டியில் போகும்போது மறைக்கிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை சந்தேகப்படுறாங்க இப்போ போலீஸ் போகிறாங்க சரியா இருக்கிறவங்க இப்போ நீ போயிட்டு இருக்க பையில விட்டு எடுத்து ஓடுறாங்கிறது வேற அது திருடம் பண்ற வேலை இது என்னன்னாக்கா இப்போ உங்ககிட்ட ஏதாவது தவறு திருட்டு உங்ககிட்ட ஏதாவது தவறு இருக்கும்ல இப்போ போலீஸை தட்டு கேட்கலாம்ல அந்த போலீஸ் மாதிரி மாதிரி வந்து உங்ககிட்ட உள்ள தவறை தட்டு கேட்கற மாதிரி உங்கள்கிட்ட பணத்தை கொடுக்குறது. ஆமாம் இப்போ லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுன்னு வச்சுக்கேன் வண்டி மறுத்தா லைசன்ஸ் இல்லை போலீஸ் மாதிரி இருப்பாங்க தலையை சொல்லுவோம் 500 எடுத்து கொடுப்பாங்கல்ல அப்படி என்ன பண்ண முடியும் திருடங்களை தேர்வு கூட்டம் பேசாமல் தான் போக முடியும் அதை பயன்படுத்திக்கிறாங்க மக்களோட இயலாமையை பயன்படுத்திக்கிறது இயலாமையா அது ஆமாம் இல்லை ஒன்றும் இல்லை எடுத்துகிட்டு வரல விட்டு விட்டா சொல்கிறீங்க அவங்க வர சரி எதை ஒன்று போடுங்க ஐடி கார்டு மேட்ரு ஆமாம் இப்போ நம்ம எப்படி நம்புறது இப்போ இப்போ போலீஸாக சந்தேகம் வரும் சார் உங்க ஐடி கார்டு காமிங்க சார் அப்படின்னு கேட்டோம்னா செவலோட சேர்த்து என்ன போலீஸ் கிட்டே வந்து காமராஜர் மாதிரி படிச்ச படிக்காத மேதை உண்டு காந்தி மாதிரி படிச்ச மேதை உண்டு அந்த மாதிரிதான் இங்க சம்பவம் நடந்திருக்கு. என்ன பண்ணிருக்காப்ல ஓடி ஒளிந்த பழங்குடியினர் தேடி சென்று தடுப்பூசி அது தடுப்பூசி போட போனா ஓடி போயிருது அதிகமான கல்வி அறிவு பெறாதவங்களா இருப்பாங்க அதனால தடுப்பூசி அவசியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருக்காது போய் சேர்த்துருக்க மாட்டோம் நம்ம இது என்ன சரிங்கிறியா இப்போ இது சரிங்கிறியா இல்லையா அதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது இது அதனால அது ஓடி ஒளிகிறாங்க பிடி தடுப்பூசி போட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ இவங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்குது இவங்களுக்கு தெரியாது இவங்கள்ட்ட என்ன போய் சேர்ந்துருக்கணும் தடுப்பூசிங்கிறது ஐயோ அப்படி இப்படி போட்டோம்னாக்கா நம்ம உடனே சரியில்லாமல் போயிடும் நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பரப்புரைகள் போய் சேர்ந்துருக்கும் அதனால இவங்க ஓடுறாங்க இதில் ஒரு லாஜிக் இருக்குது இதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட சம்பவம் குஜராத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு
இவரு ஜோகோவிச் சொல்லிட்டு அந்த ஆல் இந்தியா ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர் இருக்காருல்ல, ஆல் வேர்ல்டு ஃபேமஸ் அவரு இதே மாதிரி தடுப்பூசி இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்படி ஆஸ்திரேலியாவுக்கு இதே மாதிரி டென்னிஸ் விளாட போகும்பொழுது இல்லப்பா தடுப்பூசி உள்ள விடுவோம் வேக்சினேஷன் மெசேஜ் காமிங்கெல்லாம் சொல்லி விரட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கேன். இவ்வளோ போராட்டங்கள் அவர் பண்ணாங்க. இப்போ இவருக்கு அந்த அந்த இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறனால ஓடுறாரு ஒளிகிறாரு, அது நமக்கு புரியுது. அவருக்கு எல்லாமே படிச்சிருப்பாப்புல எல்லாமே தெரிஞ்சு உலகம் சுற்று வாலி பண்ணுவாரு, அவரு கல்வி அறிவு அதிகமா இருந்திருக்கும். அந்த பிசிஎம் ஓடுது எப்படி கேட்ட சந்தோஷமா இல்ல? இப்ப அவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் சமமேற்று? இப்ப இவரு கேட்ட ரொம்ப சந்தோஷப்படுவார், நம்ம சோக்கி வச்சு லெவல் இருக்குமா? ஏ நான் இப்ப கரெக்டாக இருக்கேன், அவர் உலகம் முழுக்க சுத்துறவரு, அப்ப நானும் அவரை கரெக்டாக சிந்திக்கிறேன். இல்ல இது கூட மேட்டர் இல்ல, ஒரு பிராசில பேசிலா பேசில ஒரு பினான்ஸ் யாரு மினிஸ்டர் ஒருத்தர் அந்த ஆளு கொரோனாவுக்கு தடுப்பூசி போட மாட்டேன் தடுப்பூசி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரு கொரோனால இறந்து போயிருந்து அவுட் ஆயிட்டாப்ல, நேத்து அவுட் ஆயிட்டாப்ல, பல பிசிகள் இந்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. அதுனாக்கா ஒண்ணு இந்த கொரோனா தடுப்பூசி இருக்கிறது, பொதுவாகவே தடுப்பூசி இருக்கிறது ரெண்டு குரூப் இருக்கு. ஒன்னு இந்த கல்வி அறிவு போகாத பிற்போக்குத்தனமா யோசிக்கிற, ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது, படிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு குரூப். இன்னொன்னு அதிகமா படிச்சு மண்டை வீங்கி ஒழுவி ஒழுவி இல்ல இல்ல இது தடுப்பூசிக்கு பின்னாடி அது இருக்கு இது இருக்கு இது வந்து அது என்ன இல்ல, அதாவது ஏகாதிபத்திய முதலாளித்துவ அப்படின்னு உண்மையிலே உங்கள்ட்ட சண்டை பூசிக்கிறது போடாதீங்க அப்படின்னு இல்ல, உண்மையிலே உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்கு தடுப்பூசி பிரச்சனை, ஆதாரத்தை காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுனா எல்லாரும் நம்ப போறாங்க. கடைசி வரைக்கும் இப்படி பேசிக்கிட்டே தெரிஞ்சா அதுல ஒரு யூஸும் கிடையாது, அது எண்டே கிடையாது, அதுக்கு சந்தேகம் கிளப்பிட்டே இருக்க வேண்டியதான். அதனால தயவு செய்து எல்லாரும் தடுப்பூசியை போட்டுருங்க. இது யூடியூப் புட்டஸ்னுடைய பரிந்துரை. ஆமா மானம் கெட்ட அயோக்கிய பள்ளியில புழுத்த வழியலாம், அதாவது இந்த புள்ளி பாய்ஸ் இருக்குல்ல. ஆமா போன வீடுல சேர்த்து ஆமா அது மாதிரி சுள்ளி டீல்ஸ்னு ஒண்ணு இருக்குதான். எத்தனைதான் ஜெயப்பா நீ ஒண்ணும் இல்லை, கண்டுபிடிச்சதே புள்ளி சுள்ளின்னு ரெண்டு, கண்டுபிடிக்காம இன்னும் பள்ளி கிள்ளி நள்ளி துள்ளின்னு எக்கச்சக்கமா வந்து ஒழுங்கும் பாருங்க. ஏன் எல்லாம் கேட்சியா வச்சிருக்கேன் இவரு, த்ரீ வேர்ட்ஸ் சத்யா சிம்பிளா புரிஞ்சுக்கணும் சத்யா. அதாவது 20 லட்சம் இஸ்லாமியருடைய தலையை கொய்வதற்கு 100 சக்தி வாய்ந்த இளைஞர்கள் வேண்டும் சொன்னாங்கல்ல, நேற்று ஒரு நாள் இன்னைக்கு அஞ்சு நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு இன்னும் 95 பேர் இருக்கிறாங்க. இன்னும் 95 ஒன்றும் இல்லை, கிள்ளி பள்ளின்னு 100 வார்த்தை போடுங்க, எல்லாம் தேர்ந்துங்கனாங்க, எல்லா ஆப்பும் வந்துடும் பூரா பழைய அப்படியே கொத்தா சட்டையோட பிடிச்சி உள்ள தள்ளிடலாம். சரி என்னன்னா என்ன மாநிலம் அது? இது வந்து மத்திய பிரதேசம். சங்கிப்பையா சங்கி சொல்லி டீல்ஸ்ன்னு 6 மாசத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி இந்த புள்ளிபாய் மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ணி இதே மாதிரி இஸ்லாமிய பெண்களை வந்து இன்டலெக்சுவல் பெண்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்கு வந்து 6 மாசம் முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, இவனை தேடிட்டு இருந்துருக்காங்க. இப்போ இவங்க மூலியமா தான் இவனை பிடிச்சிருக்காங்க இவ்வளவு. இப்போ இவருக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இல்லை இவரும் இவரும் தேடப்படுற குற்றவாளி, அவரும் குற்றவாளி இல்லை இல்லை, இவரும் இப்பதான் மாட்டிருக்காரு, அவரும் இப்பதான் மாட்டி நேற்று பிடிச்சாங்கல்ல, இவரும் பிஜேபி பேக்ரவுண்ட் இருந்திருக்கும், அவருக்கு பிஜேபி பேக்ரவுண்ட் இருந்திருக்கு. நேற்று உந்தான ஒருத்தன் கைது பண்ணாங்க, நீரஜ் பிஷ்ணோயின்னு, அவன் தான் அந்த கர்நாடகாவில் இருந்த பையன். இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணி மத்திய பிரதேசம், பேர் என்ன? ஓம் காரேஸ்வரரா. ஓம் காரேஸ்வர் என்ன என்ன படிச்சிருக்காப்ப தம்பி? இவர் வந்து மத்திய பிரதேசத்துல ஐபிஎஸ் அகாடமி இருக்குல்ல, ஐபிஎஸ் அகாடமி நம்ம இங்க இருந்து ஒரு ஐபிஎஸ் அனுப்பிச்சு வச்சுமே, ஒரு ஆட்டுக்குட்டி ஒண்ணு போய் ஆடு மேய்ச்ச இருந்த நம்மள எல்லாம் போய் படிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாக்கா, இது திரும்ப ஆடு மேய்ச்ச அங்க போய் செஞ்சு விட்டு கடந்துக்கு நம்மள்ட்ட வருது, ஐபிஎஸ் படிச்சு செஞ்சு விட்டு கடந்துக்கிறது, இங்க ஆடு மேய்க்கிறது என்னத்தை பண்றது? இவங்க பிசிஏ தான் படிச்சிட்டு இருக்கிறாப்ல, அது இந்த மாதிரி சிறப்பான செயலை செஞ்சு எல்லாரையும் காலி பண்றதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புறாங்க இவங்க. விரைவில் இதுக்கெல்லாம் ஒரு தமிழக அரசு தமிழக காவல்துறை முடிவு கொண்டு வரும் என்று நம்பிக்கொண்டு அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது. நன்றி, வணக்கம். அடுத்த வரும் பாடலின் படம் பூமியை குளிகள் என்ற திரை காவியத்தில் இருந்து. மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.